சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் திமுக பிரமுகர் சவுந்தரராஜன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு வந்தது திமுக சார்பில். அப்பொழுது திமுக பிரமுகர் சவுந்தரராஜனை ஒரு கும்பல் கொலை செய்து தப்பியோடியது. இதுகுறித்த விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அந்த 5 பேரும் தற்பொழுது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்திற்கு அருகே திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டிருக்கும் சுவற்றின் கருகே அதிமுக சார்பில் விளம்பரம் செய்யப்பட்டிருந்ததாகவும் அதை சவுந்தரராஜன் அழித்துவிட்டு தண்ணீர் பந்தல் அமைத்ததாகவும் கூறப்பட்டது. இதனால் இருதரப்பினருக்கிடையே பிரச்சினை ஏற்பட்டு சதீஷ், இன்பா, கணேஷ் உள்ளிட்ட 5 பேர் திமுக பிரமுகர் சவுந்தரராஜனை கொலை செய்தனர். இவர்கள் யார் என்று காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது இந்த 5 பேரும் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்குகிறார். சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் நேற்று திமுக பிரமுகர் சவுந்தரராஜன் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டது. ஆனால் அந்த சிசிடிவி காட்சிகளில் சரியாக அந்த கொலையாளிகளுடைய உருவங்கள் பதிவாகவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கொலையாளிகள் தப்பி செல்லக்கூடிய பகுதிகள் ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது ஆட்டோவில் வந்து அவர்கள் கொலை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு தப்பிச் செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த ஆட்டோ எண்ணை வைத்து அவர்கள் யார் என்பது அடையாளம் காணக்கூடிய பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டார்கள். இதற்கிடையில் தற்போது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் 5 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். இந்த கொலை வழக்கு தொடர்பாக 5 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். சரணடைந்த 5 பேரையும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சரணடைந்திருக்கக்கூடிய அதிமுக பிரமுகரான கணேசன், அதே போல அவருடைய மகன் தினேஷ்குமார் மற்றும் இன்பா, அதே போல கார்த்திக், குமரேசன் ஆகிய 5 பேர் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். மேலும் இந்த கொலை வழக்கு தொடர்பாக வியாசர்பாடியைச் சேர்ந்த வசந்தகுமார் என்பவர் கைதாகியிருக்கிறார். அவரிடம் எஸ்மேனர் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பிராட்வே பேருந்து நிலையத்தில் இதற்கு முன்பாக அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. சவுந்தரராஜன் திமுகவில் இணைந்த பிறகு அவர் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் அமைத்திருக்கிறார். இதன் காரணமாக அதிமுக பிரமுகராக இருக்கக்கூடிய கணேசனுக்கும் சவுந்தரராஜனுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோதல் தான் தற்போது கொலை சம்பவமாக மாறியிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.